வெல்கம் டு தாயாஸ் குடும்பம். இன்னைக்கு வந்து நம்ம பச்சரிசி மாவுல ரொட்டி பண்ண போறோம். பச்சரிசி மாவு காக்கில் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். கருவேப்பிலை மல்லியும் சேர்த்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவு தேங்காய் சின்னதாக பீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டுருவேன். கொஞ்சம் மிளகு, தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது நமக்கு இப்போ திடீர்னு மாவு இல்லைன்னாலும் கொஞ்சம் டிஃபனுக்கு ரெடியான மாதிரி இருக்கும், ஒரு வெரைட்டியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். மிளகு சேர்த்தோன்னா சளிக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாவு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம தண்ணி பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊறினாலும் சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இந்த அளவு ரொம்ப குறைவும் வேணாம், ரொம்ப டைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ரொட்டி வந்து ரஃப்பாக இருக்கும். இந்த அளவு பண்ணிக்கிடுவோம். நாங்கள் பிசைஞ்சு வச்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். நம்ம இதில் பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தவா போட்டு தவா சூடாகட்டேன். இந்த அளவு மாவு எடுத்து இலை இருந்தாலும் தட்டிக்கலாம், இல்லைன்னா கவர்லையும் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு மூணாக கூட வச்சுக்கலாம். இது கல் தவா இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக்கை விட கல் தவா வந்து நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். நல்ல நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் தான் நல்லது. பாருப்பா, இந்த அளவு ப்ரௌன் வந்தா போதும், வெந்துருச்சு. நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சுகரும் வச்சுக்கலாம், டேஸ்டா இருக்கும்.